ஃப்ரெண்ட்ஸோட எப்போ ட்ரிப் பிளான் பண்ணாலுமே என் மைண்டுக்கு வர முதல் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் போனதே இல்லை, ரொம்ப ஆசைன்னே சொல்லலாம். ஆனால் கேங்லேயே ஒருத்தர் இருப்பான், வாடா மச்சான் கோவா போகலாம், கேரளா இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அமைக்கிட்டு இந்த தேக்கடி கூட்டு போவான். நாங்கள் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சென்னை டு தேக்கடி ரோட் ட்ரிப் அடிப்போம்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா அவ்வளோ தூரம் கார் ஓட்டி டயர்டாக இருக்குது, நாங்கள் பஸ்ஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பஸ்ஸுன்னு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் காட்டும், ஒன்று வந்து கவர்மெண்ட் பஸ் அப்படின்னா ப்ரைவேட்டில் வெற்றி டிராவல்ஸ் வேறு எதுவுமே கிடைக்காது. டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 800 to 1000 போல் உங்களுக்கு ப்ரைவேட்டில் வரும், கவர்மெண்ட்னா உங்களுக்கு 500 போல் வேலை முடிஞ்சிடும். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ஏறினீங்கன்னா குமிலி மலை மாதிரியே ஏறி போய் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நாங்கள் ப்ரைவேட்டில் போனதுனால எங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு பார்டர்லேயே அறி கூட்டு நீங்கள் ஏதாவது பஸ்ஸை பிடிச்சி மேலே போய்க்கவும் விட்டு போயிட்டாங்க. ஸோ அது அதனால தான் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து 3.5 ரேட்டிங் கொடுத்துருவோம். ஸோ இன்னும் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகல, டிரைவர் வந்து என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. பட் அவங்க ரூல்ஸ் படி அங்கே வரைக்கும் தான் வரணும் போல. ஸோ நாங்கள் ஒரு ப்ரைவேட் காரை புக் பண்ணிட்டு தான் மேலே போனோம். ஏன்னா பஸ்ஸு ரொம்ப நேரம் டிலே ஆச்சு. நீங்கள் ப்ரைவேட்டில் போனீங்கன்னா 150 to 200 போல ஆகும், அங்கேயே நிற்பாங்க அவங்ககிட்ட கேட்கறதுக்கு. பஸ்ஸுனா 15-20 ரூபாய்க்குள்ளே வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 8 மணி போலவே நாங்கள் இந்த கேரளா பார்டரை ரீச் ஆகிட்டோம். செம பசி, நான் கீழேயே ஒருத்தன் சொன்னால் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நான் சொன்னால் சாப்பிட்டா கேரளாவில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி வந்து பார்த்தா மேலே ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே மத்தியானம் 3 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஸோ தேக்கடியில் எங்கே ஸ்டே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா க்ளப் மஹிந்திரா தான். எங்களுக்கு மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால எப்போ எங்கேயாவது வெளியே போனாலுமே எங்கள் க்ளப் மஹிந்திரா ரூம் இருந்தால் முதல்ல அதை தான் புக் பண்ணுவோம். ஏன்னா பக்காவாக இருக்கும் ரூம்ஸ்லாம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளையாடிட்டு நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு சாப்பாடை தேடி கேரளா ரோட்டில் அலைஞ்சிட்ருவோம். தேக்கடி தெருவில் ஊர் ஊராக சுற்றி கடைசியில் இந்த கடையை தான் கண்டுபிடிச்சோம். இது வந்து ஸ்பைஸ் சிம்னின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட், இவங்க மட்டும்தான் ஓப்பனில் இருந்தாங்க. ஸோ உள்ளே போனோடனே நாங்கள் மட்டும்தான் கஸ்டமர்ஸ். இங்கே நாங்கள் பரோட்டா சிக்கன் கறி பிரியாணி எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டோம். ஒரு ஆவரேஜான ஃபுட்டு தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பரோட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஸ்ட்ரைக் இருந்ததுனால எல்லாமே க்ளோஸ்டாக இருந்தது. அதே மாதிரி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரதா இருந்தது. ஸோ அவங்களுக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மஜாவாக சுற்றிக்கிட்டு இருந்தோம். கைஸ், இப்போ நாம் வந்து நைட்டு டின்னருக்கு ஒரு ஸ்பாட் தேடிட்டுருக்கோம். மத்தியானத்துலேருந்து பரோட்டா பிரியாணி பரோட்டா பிரியாணின்னு சொல்லிட்டு தலைவலிக்குது. ஒரு கடை தான் சாப்பிட்டோம், அதுக்கே தலைவலிக்குது. இவ்வாறுங்க ஃபுல்லாக இட்டாக இருக்குது, லிட்டரலாக யாருமே இல்லை. மணி 8:30 தான் ஆகுது. ஊர் ரொம்ப டேஞ்சர் போலப்பா. சரி பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிட்டியே பார்த்தீங்கன்னா 7:30-8 மணிக்கு போல தான் நார்மல் ஆச்சு. நாங்கள் போட்ட பிளான் எல்லாருக்கும் டே 2 போஸ்ட்போன் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். எங்களுக்கு மட்டும் ஏன் தான் அது நடக்குதுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நாங்கள் டே 2 மார்னிங் என்ன பண்ணோம், அதாவது 2nd நாள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பெப்பா ஃபுடி.